நேற்று இருந்தார் இன்று இல்லை அப்படின்னு சாக்ரட்டிஸ் வசனம் படிச்சிருக்கிறேன். நேற்று வெளியில இருந்தவன் இன்னைக்கு உள்ள இருப்பான் எவனுமே சொல்ல தெரியல எனக்கு. தண்ணி எங்க வேணா வரட்டும்பா, நான் எப்படிப்பா வெளில வருது? அதுக்கு நீ எங்க கொள்கைகள் கூட வரணும். ஆமா, கொள்கைகள் கூட வரணும். சரி, இந்த பாரு, இந்த மாதிரி நீ வந்து உடான்ஸ் காட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனாலதான் அரசியல்வாதியோட சேர்க்க வச்சிருந்த சொசைட்டியோட நீ ஒத்து போயிருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இல்லையா? நீ பாட்டுக்கு அரசியல்வாதி கூட போனா வெளில வர முடியல. பாம்போட சகவாசம் வச்சா பம்ப் அடிக்க வேண்டியதுதான். அப்படி ஆச்சாலும் சென்னை மாதிரி தண்ணி வராது. தண்ணி வரலன்னா பரவாயில்ல, எனக்கு முதல்ல வெள்ள வரணும், அது வழி சொல்லியா? அதுக்கு நீ எங்க கொள்கைகள் கூட வரணும்யா. கொள்கைகள் கூட வரணும். நீ எப்படி? நான் ரெடி, நீங்க ரெடியா? டீலா நோ டீலா? புரியலையாப்பா. புரியலையா? ராமாயணத்துல விபீஷண கிளைமேக்ஸ்ல தான் கட்சி மாறினா. ஏன்பா, நான் தான் எந்த கட்சியுமே இல்லையா, சோத்து கட்சி தானே இந்த. இப்ப சொல்லு, ஆட்சி இருந்தும் போது ஆட்டம் போட்டல்ல? நீ என்ன பண்றேன்னா, ஆட்டம் போடுறது பிரச்சனை கிடையாது. பெட்டர் நீ இப்படி ஒரு ஐடியா பண்ணு. என்னென்ன? அதாவது ஊருக்கு உபதேசம் பண்ணு. உலகப்ப ஒத்துமையா இருந்த ஜனங்களை பேதம் பாரட்டி பேசுறான்னு உபதேசம் பண்ணு. ஏன்பா, சேம் சைடே கோல் போட சொல்றிய? ஆமா, சேம் சைடு கோல் போடு, தப்பு இல்ல. கிக்கில ஒரு கோலு, பெனால்டில ஒரு கோலு. கிக்கில போடுற கோலு உலகப்ப, பெனால்டில போடுற கோலு கபாலி. ஏன்பா, அவனுக்கு தான் ஆள் பலம், அரசியல் பலம், அதிகார பலம், அட்மினிஸ்ட்ரேஷன் பலம் அத்தனை வச்சுக்கிறான கையில. ஆண்டவர் பலம் நம்ம கிட்ட இருக்கப்பா. ஆண்டவனா இல்ல ஆண்டவரா? இப்போ ஆண்டவர் யாருன்றது முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஆபத் பாண்டவர் யாருன்றதுதாங்க முக்கியம். நீ ஒரு சகாயம் பண்ணும். சகாயமா? அவர் தான் ஏற்கனவே நிறைய பண்ணிருக்கிறாரு. ஏய், சகாயம் பண்றாரு, சகாயம் பண்றாரு. நீ வந்து பாலிடிக்ஸ் பண்ணாத, பாலிடிக்ஸ் உள்ள வந்தும் பேசாதடி. நீ என்ன பண்றன்னா, இனிமேல் எங்க கூட கொள்கைகளோட வந்துரு, தயவுசெய்து ஜாகிரதையா இருக்க சொல்லிட்டாரு. தலைவன் யாருன்றத நீ தான் கண்டுக்கணும் இனிமேல. தலைவா, இந்த மாதிரி பெரிய ஐடியா தான் கொடுத்தீங்க தலைவா. ஐயோ, இப்பதான் தமிழ்நாடு ஃப்ரீயா இருக்குது, அதுவே ஆரம்பிச்சேன். தெருக்குப்பை பிரச்சனையில் கைது செய்யப்பட்ட கணேஷ் விடுதலை. இன்ஸ்பெக்டர் தினா எட்டப்பன் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம். உதார் உலகப்பன் நிகழ்த்தும் அரசியல் நாடகம். வரும் சட்டசபை தேர்தலில் மக்கள் உஷாராவார்களா? அரசியல் சூழலை விடுத்து மக்களின் புதிய முயற்சி மீண்டும் அஹிம்சை போராட்டமா? இனி எல்லாம் மெரினா புரட்சி தானா? கணேஷா, காந்தியா? ஆட்சிக்கு வந்த எவ்வளவு பிரச்சனை இருக்குது. உட்கட்சி பூசல், எவனுக்கு தலைவர் பதவி கொடுக்கறது, எவனுக்கு மந்திரி பதவி கொடுக்கறது, எவனுக்கு துணை முதல் மந்திரி பதவி கொடுக்கறது, எந்த கோஷ்டிய அமுக்கி வாசிக்கணும், எந்த கோஷ்டிய வளர்த்து விடணும், எல்லாத்துக்கும் மேல எந்த கோஷ்டி ஸ்ட்ராங்கா இருந்தா ஆட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு வேற கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவுல மத்திய மாநில அரசு உறவ வேற பேணி காக்க வேண்டியிருக்கு. தலைவரே, இப்ப தெரியுதா நாம ஏன் இவ்வளவு நாள் அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வராம இருக்கோம்னு? நீ என்ன பண்ணலான்ற இப்ப சொல்லு. நீ என்ன பண்ணு, நம்ம குப்பைக்கு நாமே குண்டர்கள், சாரி இந்த தடியர்கள் என்ன பண்ணு, கணேஷுக்கு எதிராக ஏறி விட்டுரு. அதுக்கப்புறம் நானா அவனாறு பார்க்கலாம். தலைவரே, உங்களோட திருமண மூளையே மூளை. சூப்பர் தலைவா, சூப்பர். பாப்பலாம். என்னோட
இமேஜ் பவர் பாத்தியா? அதுதான் நம்ம பவர். என் பின்னாடி பாத்தியா மக்கள் சக்தி? நீ ஒத்தையில இருக்கிற. நான் ஒத்தையில தான் வந்திருக்கேன். ஆனா உனக்கு கடைசி காலம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் நாலு பேரோட வந்திருக்க நீ. எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்கான்னு உனக்கு இப்ப காமிக்கிற பாரு. அப்புறம் சூடு தலைவா, அந்த சைடு பயங்கரமான நம்பிக்கை எண்ணிக்கையா இருக்குது. நான் நினைக்கிறேன் மாலு ஓவரா கொடுத்துருப்பாங்களோ. அவள் தானே அடுத்த ஓவர். நீ போடு ஓவர். நான் போட்டுமா? போட்டு போடு. போட்டுமா? என் தலைவருக்கு உழுந்த சூடு இது தமிழ் இனத்திற்கே கேடு. சவாஸ். என்ன சொல்ற இந்த பாரு, இவ்வளவு பேர் பின்னாடி சொல்லி நினைச்சுக்காத. எங்க பின்னாடிப்பா இவ்வளவு பேர் இருக்கிறான்? எவ்வளவு பேர் இருக்கிறான் பாத்தியா? தலைவரு பெரிய அண்ணி தலைமையில கட்சி நடக்கும். நானும் கட்சியில இருப்பேன். உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏயா, 25 வருஷம் கட்சியில இருந்தாருன்னு சொல்ற. இன்னும் 25 வருஷம் கழிச்சுதான் ஜனங்களுக்கு பண்ணுவாருன்னு சொல்ல. சீனியர் சிட்டிசன் வேற ஆயிட்டாரு. எப்பயா பண்றது? எவ்வளவு நாளைக்கியமா இந்த ஜனங்க பார்த்துட்டு இருப்பாங்க. பாரு, நான் சொன்னா எனக்காக வர்றதுக்கு ஆளுங்க தயாரா இருக்காங்க. என்னையா உன்ன அடுத்த ஓவர் போட சொன்னா ஒரு ஆளைய போட்டு தள்ளிட்டேன். அரசியல் போலிங்னா நோ பால் வரும், வைடு வரும். ஆனா சமயத்துல விக்கெட்டும். நீ ஏன் கவலைப்படுற? இந்த பாரு, இத்தனை வருஷமா நம்ம அரசியல் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் நம்மளோட சுயரூபம் தெரியாம இந்த பேட்டாக்கள் எல்லாம் பேட்டாக்காக நம்ம பின்னாடி வந்துருங்கிறாங்களே, அதை நினைச்சு பெருமைப்படு. இந்த மாதிரி இமேஜ் பாலிசி வச்சு நீ எவ்வளவு நாளைக்கு ஓட்ட போறேன்னு நான் தான் பாக்குறேன். ஜனங்க வந்து இன்னைக்கு உண்மை சுரூபத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏமாத்தவே முடியாது தெரியுமா? எத்தனை நாள் இருப்பாங்க? நானும் பாத்துறேன் உன்னை. வருது நீ பாயிண்ட்டு நான் ஷாட்லக்கில் நோடிகிறேன். இந்த பாரு தலைவர், கட்சிக்காக உண்மையாக ஓச்ச தொண்டனங்கள்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு நம்ம வாரிசு அரசியலை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டு அண்ணன் ஒரு கட்சி, தம்பி ஒரு கட்சின்னு இருந்துக்கிறேன். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சொத்து சேர்த்துட்டு இருக்கிறோமே, அந்த மாஸ்டர் பிளான் இருக்குது இல்ல? அதை சொல்லுங்க. சாப்பாடு மூட்டை எல்லாம் கட்டினா அந்த இடத்துல நின்னுட்டாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, சின்ன பசங்க ரெண்டு நாள் ஆளு கோஷம் போட்டானுங்க. அதுக்கப்புறம் துண்டத்தாளம் துணிய காலம் அவன் ஓடித்தானுங்க. அதனையா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அணைச்சி தான் போயிட்டு இருந்தோம். உன்ன மாதிரி நாலு பேர் நடுவில் போந்தான். அந்த மேட்ரு என்ன ஆச்சு, டிசால் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாம போயிட்டேப்பா. உதைக்காம விட்டு போறேன், சந்தோஷப்படு. அரசியல் பண்ணோன்னு பாத்தீங்க,
நாங்க தனியா நின்னு போராடணும்னு பார்த்தோம். அரசியல் தலையீடு இல்லாம எதுவுமே பண்ண முடியும்னு நீ நினைச்ச, ஆனா அத அரசியல் பண்ண முடியா பண்ணணும்னு நினைச்ச, அதுல இருந்து நாங்க எல்லாம் எப்படி ஒண்ணா ஆயிட்டோம் பாத்தியா? இப்ப நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அரசியல் அம்பேல் தான், நீயும் அம்போ தான். ஆமா ஆமா ஆமா, என்னதான் சொல்லு, இவ்வளவு நாள் சும்மா வந்து ஒண்ணுமே இல்லாம மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு இந்த பக்கம் சுத்தின்னு இருந்தா, இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிட்டான் பாத்தியா? கரிட்டு தெளிவா, கரிட்டு தெளிவா. எத்தனை நாளைக்கு தான் ஜனங்க மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு பின்னாடியே போயின்னு இருக்காங்க? இப்ப சொல்ற கேட்டுக்க, ஒரு நாளைக்கு மக்கள் உண்மையை உணர்ந்து மெஜாரிட்டில இருந்து மெஜாரிட்டி பக்கம் வருவாங்க. நம்ம சிபிஎஸ்எஃப் மாதிரி பாரு, நிச்சயம் ஒரு நாளுக்கு மக்கள் உண்மையை உணர்வாங்க. அன்னைக்கு சிபிஎஸ்எஃப் மெஜாரிட்டி ஆகும். சிபிஎஸ்எஃப் ஜிந்தாபாத், சிபிஎஸ்எஃப் ஜிந்தாபாத். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. I will introduce the participants who have worked behind this show. Mrs. Hemalata, our bank staff. Mr. Jayaraman, Prakash Aga. Mrs. Hemalata, Bama Aga. Prakash, Arasiyalvadi Aga. Engalukkaga, rende nalla sir engalukkaga vandu ready panni kuduthirukkaru. Periya vishayam. Mr. Vaithi, என்னுடைய நண்பன், சதாவாக சதா சர்வகாலம். ராம், என்னுடைய நண்பர். மிஸ்டர் இவர் நியூஆன் சாய் மிஸ்டர் ராம் அங்க எடுத்தார். மிஸ்டர் நாராயணன், இன்ஸ்பெக்டர் தினா. மேக்கப் விஜய். த கிரேட் கைமாவாக வெல் வெட்டரன் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் கணேஷ். மிஸ்ஸஸ் லலிதா சாய்குமார், ப்ரொடக்ஷன் டீம். அந்த பொதுஜன நட்பு மற்றும் நண்பராக ஹரி. லக்ஷ்மி ஆன் மியூசிக்கல் ஸ்கோர். லைட்ஸ் பை மனோ லைட்டிங், செட் பை சைதை குமார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், த ஸ்கிரிப்ட் ஸ்டோரி டைலாக்ஸ் அண்ட் டைரக்ஷன் மைசெல்ஃப் சாய்குமார். தேங்க்யூ.